பார்க்க போற வீடியோ குட்டி vlog. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி புதுசா பார்க்கணும் கீழே subscribe பட்டன் பெல் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. கண்டிப்பா subscribe பட்டன் அழுத்திடுங்க. மார்னிங் ஸ்கூலுக்கு போறோம். என் தங்கச்சியும் டிராப் பண்ண வராங்க. சிம்பிளா தால்கறி எப்படி செய்யணும் பார்த்துடலாம். வந்து பாசிப்பை வச்சு தான் செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நல்லா பருப்பு நல்லா கலஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு 50 கிராம். பாசிப்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இதுலேயே மசாலா ஆட் பண்ணி செஞ்சிடலாம். சிம்பிளாக ஒரு வெங்காயம் இதுலேயே ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இதில் 7-8 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். சால்ட்டு தேனோ சேர்த்துக்கலாம். இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேனோ சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். குக்கர் மூடி வச்சிடலாம். ரெண்டு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணி வச்சிடலாம் குக்கரை. இப்போ ப்ரெஷர் போனோடனே குக்கர் திறந்து பார்த்துடலாம். அவ்வளோதான், ரெடி ஆச்சு. தாளிச்சிடலாம். தாளிக்க சட்டி எடுத்து ஹீட் பண்ணி ஆயில் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெயும் 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்க கடுகு உளுந்து சேர்த்துட்டு மண்டு கொஞ்சம் மிளகா சேர்த்துக்கலாம். அந்த கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சுக்கலாம். தால்கறி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்டா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த வீடியோ எடுத்தேன். மாசாலாம் எங்கள் ஊர் பள்ளி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ தண்ணி நிற்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா? எனக்கு இந்த மாதிரி நேச்சுரல் சீன்ஸ் பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். மேகம் தண்ணி எல்லாமே பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. காட்சியை பார்க்கும்போது மனசில் ஒரு ஹாப்பியான ஃபீலிங் இருக்குது. வீட்டுக்கிட்ட எவ்வளவு அழகா இந்த மயில் மேயுதுன்னு பாருங்க. அடிக்கடி எங்க வீட்டுக்கிட்ட நிறைய மயில் வரும்.
படையில நிக்க அழகா இருக்கும் பாக்குறதுக்கே. காத்து அடிச்சுட்டு குழு குழுந்து இருந்துச்சு. ஜாலியா மாடி நின்றுகிட்டு இருந்தேன். பீவினிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்கு. இது ஏற்கனவே செஞ்ச பாரம்பரியமான உளுந்து களி. ரெசிபியோட லிங்கை நான் டெஸ்கிரிப்ஷன்ல கீழே கொடுக்குறேன். பாரம்பரியமான டிஷ்ஷை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேடி உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பக்கம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. பெல் பட்டன் லாங்கர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.